இந்த வீடியோவில் டெசிமல் டிவிஷன் பற்றி பார்ப்போம். டெசிமல் டிவிஷன் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஹாஃப் ஆஃப் 15.8 சொல்லியிருக்காங்க. ஸோ 15.8 டிவைட் பை 2 கண்டுபிடிக்கணும். இந்த டிவைஸை டெசிமல் நம்பராக இல்லாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே ஷார்ட் டிவிஷனில் எப்படி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணவோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலைன்னா போய் பாருங்கள். இப்போ 2 டிவைட் பண்ண போகிறோம். 1 எத்தனை 2 இருக்குது? 0 தான் இருக்குது இல்லையா. 15 எத்தனை 2 இருக்குது? 7 2 14 இல்லையா. லெஃப்ட் ஓவர் 1 வரும். அந்த 1 நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு மேலே கார்னரில் எழுதிடணும். இந்த டெசிமல் பாயிண்ட்டை அப்படியே கொண்டு போய் எழுதிடணும். 18 எத்தனை 2 இருக்குது? 9 2 18. இப்போ ஆன்சர் என்ன வருது? 15.8 டிவைட் பை 2 சொல்லும்போது 7.9 கிடைக்குது. பி ப்ராப்ளம், 13 டிவைடட் பை 0.8. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, டிவைசர் வந்து டெசிமல் நம்பராக இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன கண்டுபிடிக்க வேண்டியதாக ஆகிடும், 1 எத்தனை 0.8 இருக்குன்றத கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஸோ டிவைசர் வந்து எப்போவுமே ஹோல் நம்பராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டிவைடன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ஆனால் டிவைசரை நீங்கள் ஹோல் நம்பராக மாற்றும்போது டிவிடெண்ட்டுக்கும் சில சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா. இதை 10 பிகர் ஆக்குறீங்கன்னா இந்த டிவிடெண்ட்டும் 10 பிகர் ஆகிடும். ஸோ ஏற்கனவே டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்கும் 1 அடுத்து, அது 1 மூவ் ஆகி இங்கே வரும். ஸோ எம்டி பிளேஸில் 0 போட்டுப்போம். இப்போ கொஸ்டின் எப்படி ஆகிடுதுன்னா, 130 டிவைடட் பை 8 ஆகிடுது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதுங்க கொடுத்துருக்குற கொஸ்டினை. அப்போ டினாமினேட்டர் ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், 10 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வர்றதுக்காக நியூமினேட்டர்லேயும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 130 பை 8 வந்துடும். சரி, 130 பை 8 பண்ணுவோம். 130 பை 8, 1 எத்தனை 8 இருக்குது? 0 8 தான் இருக்குது. 13 எத்தனை 8 இருக்குது? 1 8 8. லெஃப்ட் ஓவர் வந்து 5 வந்துடும். அது நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு மேலே கார்னரில் போட்டுக்கணும். 15 எத்தனை 8 இருக்குது? 6 8 48 கரெக்டா. ஆனால் இங்கே ஒரு லெஃப்ட் ஓவர் இருக்குது. அந்த லெஃப்ட் ஓவரை எங்கே எழுத முடியும்? இங்கே தான் டிஜிட்டே இல்லை இல்லையா. ஸோ டிஜிட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் 10th பிளேஸில். ஸோ அந்த இடத்துல இந்த 2 எழுத போகிறேன். இப்போ 20 ஆகிடும். 20 எத்தனை 8 இருக்குது? 2 8 16 கரெக்டா. ஆனால் இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு நேராக டெசிமல் பாயிண்ட் வைக்க மறந்துடாதீங்க. பட் 2 8 16 தான் வருது, ஆனால் இங்கே 20 இருக்குது. இங்கே ஒரு 4 லெஃப்ட் ஓவர் ஆகிடும். 100th பிளேஸில் ஒரு 0 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். எதுவும் டிஜிட் இல்லாத போது அங்கே 0 இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ 40 எத்தனை 8 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 8 40. ஸோ ஆன்சர் வந்து 13 டிவைடட் பை 0.8 என்ன வருதுன்னா 16.25 வருது. ஸோ சி ப்ராப்ளம், 6.5 டிவைடட் பை 0.4. டிவைசர் இங்கே டெசிமல் நம்பராக இருக்கிறதால 1 ரைட் சைட் மூவ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1 ரைட் சைட் மூவ் பண்ணும். அப்போ கொஸ்டின் எப்படி ஆகிடுதுன்னா, 65 டிவைடட் பை 4 ஆகிடுது. 65-ஐ 4 டிவைட் பண்ண போகிறேன். 1 4 4, லெஃப்ட் ஓவர் 2 வரும், 25 ஆகிடும். 6 4 24, லெஃப்ட் ஓவர் 1 வந்துடும். அந்த 1 10th பிளேஸுக்கு நேராக போட்டுடுறேன். இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் வச்சிடணும். 10 எத்தனை 4 இருக்குது? 2 4 8. இங்கே ஒரு லெஃப்ட் ஓவர் 2 கிடைக்கும். 100th பிளேஸில் 0 இருக்குது. 20 ஆகிடும். ஸோ 20 எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ 5 4 20. ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ப்ராப்ளம்க்கு 7.9, செகண்ட் ப்ராப்ளம்க்கு 16.25, தேர்ட் ப்ராப்ளம்க்கும் 16.25 தான். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.